ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஜூஸை பற்றி பார்க்க போறோங்க. ஆமாங்க, பீட்ரூட் ஜூஸை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பீட்ரூட்ல பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நிறைய சுண்ணாம்பு சத்து இருக்கு, பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர், அப்புறம் விட்டமின் சி இருக்கு. இதில் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த பீட்ரூட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய லேடிஸ் வந்து ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து தொடர்ந்து ஒரு 30 டேஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால அல்சர் க்யூர் ஆகுங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த பீட்ரூட் ரொம்ப பெருசாக உதவுது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சிவப்பணுக்கள் இன்க்ரீஸ் பண்ணுது. ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் எதுனா இருந்தாலும் அதுவும் க்யூர் பண்ணுதுங்க. அந்த பீட்ரூட் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த பீட்ரூட் ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கலாம். மெயினாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நார்மலாக பீட்ரூட் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? பீட்ரூட் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி பீட்ரூட் ஒன்று எடுத்துகிட்டு அது பாதி தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். பாதியை வந்து குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டு பாதி பீட்ரூட் போதுங்க இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சியை வந்து சின்ன சின்ன நீளவாக்கில் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 6 புதினா இலை எடுத்துக்கிட்டேங்க நான். புதினா இலை வந்து பெரிய பெரிய இலையாக ஒரு 6 இலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போடணுங்க. இது வந்து சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஹனி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கணுனாலும் குடிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நாட்டு சக்கரை நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேங்க. உங்கள் டேஸ்ட்டு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுங்க, இல்லை அதுவே வேணானாலும் பிரச்சனை எதுவும், நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்த ஜூஸுங்க இது. ஃபஸ்ட்டு மிக்சியை நான் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் பிரச்சனை கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேடிஸ் குடித்தாங்கன்னா ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும், ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இந்த ஜூஸை. இது சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஜூஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.